எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தயிர் சேமியா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி சாதம் பயன்படுத்தி தயிர் கலந்து பண்ணுறதோட இந்த சேமியா பண்ணால் ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதிலும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியிலே ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஒரு அரை கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சேமியா எடுத்திருக்கேன். ரோஸ்டட் சேமியா தான் யூஸ் பண்ணுறேன். சேமியா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஒரு செப்பரேட் பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த ஜிஞ்சர் பீசஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கேற்ப ஒரு க்ரீன் சில்லி நான் இன்றைக்கி 2 சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் பொடி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்ஸ், இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம், பட் நான் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுத்து. தேவையான அளவு கெட்டி தயிர், இன்றைக்கி நான் வீட்டில் செஞ்ச தயிர் தான் பயன்படுத்துகிறேன். வெளியில் வாங்குகிற யோகர்ட் கூட சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பால் அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் பால் சேமியா 3 நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த அந்த சீசனிங்ஸ், அதாவது கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த சீசனிங் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கருவேப்பிலை சேர்த்துக்கல. எங்கள் ஊரில் கருவேப்பிலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கருவேப்பிலை இருந்தால் சூப்பராக இருக்கும். அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிற போது தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கோரியான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த கோரியாண்டர் லீவ்ஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆப்ஷனல், அதாவது குக்கும்பர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இது தேவையில்லைன்னா விட்டுடலாம். அதே மாதிரி ஸ்வீட் ரேசன்ஸ், கொஞ்சம் ஸ்வீட் இதில் இருந்தால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான, டேஸ்டியான, ரொம்ப வித்தியாசமான தயிர் சேமியா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி.